நான் நீதிபதி என்கின்ற ஸ்தானத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய அனைத்தும் நியாயம்தான். நீதித்துறையில் லஞ்சம் ஊழல் இருக்கிறதா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா அன்அபிஷியலி எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனா ஊழல் என்ன வவுச்சர் போட்டா வாங்கிக்கிறாங்க எம்பி ஆகக்கூடிய ஆசை கிடையாதா? அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு உள்நோக்கம் ஒரு சாய்வு இருக்குமா இல்லையா? ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையை சம்பந்தப்பட்ட நீதிபதியினுடைய சமூக பின்னணி தீர்மானிக்கிறது. அடிச்சு சொல்றேன் நான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல அதிகபட்ச தண்டனை 6 மாசம், அதுவே அப்படியே கொடுத்துடுறாரு. மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நீதிமன்றத்தை பற்றி அவர் வைத்த விமர்சனத்திற்கு எதற்காக 6 மாத தண்டனை? அதுதான் ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரொச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியில் நீதிமன்றத்தில் ஊழல் மலிந்துவிட்டது என்று சொன்ன காரணத்திற்காக 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டு, முதலில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டவர் இப்பொழுது கடலூர் சிறையில் மாற்றப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பலத்த எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்கின்ற அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று சொல்லுகின்றார். நான் அதை வரவேற்கிறேன். மூத்த குடிமகனாக நான் அதை வரவேற்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டு எர் இஸ் ஹியூமன், தவறுக்கு ஆட்படுபவன் தான் மனிதன் என்று சொல்லியிருக்கிறது. டெஃபினிஷன்லேயே ஹியூமன் அப்படின்றதுனுடைய டெஃபினிஷன் டு எர் இஸ் ஹியூமன் என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட அப்படிப்பட்ட இடத்தில் நான் நீதிபதி ஆகிவிட்டேன். நான் நீதிபதி என்கின்ற ஸ்தானத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய அனைத்தும் நியாயம்தான், அதைத்தான் ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லக்கூடிய என்னையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது. நான் தான் நீதிமன்றம் என்பது போல இந்த செய்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதில் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முக்கிய ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். நீதியையும் நேர்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் செயல்படுகிற போதும் விமர்சனங்களில் இருந்து நீதிமன்றங்கள் அப்பாற்பட்டவையா, நீதிபதிகளும் அப்பாற்பட்டவர்களா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. நீதியையும் நேர்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் செயல்படுகிற போது, அதுதான் இங்கே முக்கிய ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். சவுக்கு சங்கர் அப்படியே வச்சிருவான் வெளியில. நீதித்துறையில் லஞ்சம் ஊழல் இருக்கிறதா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அன்அஃபிஷியலி எல்லாருமே ஒத்துக்குவாங்க. வெளிப்படையாக யாரும் ஊடகத்தில் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு குற்றஞ்சாட்டும் போது நம்ம ஆதாரபூர்வமாக குற்றஞ்சாட்டணும். ஆனால் ஊழல் என்ன வவுச்சர் போட்டால் வாங்கிக்கிறாங்க, இல்லை இந்த நீதிபதி ஏன் பதவி வகித்த காலத்திற்கு பின்னால் அவர்களுக்கு வேறு ஆசையே கிடையாதா, கவர்னர் ஆகக்கூடிய ஆசையே கிடையாதா, எம்பி ஆகக்கூடிய ஆசையே கிடையாதா, இல்லை ஒரு அரசு பதவியை வகிக்கக்கூடிய ஆசை அற்றவர்களாக இருக்கிறார்களா? இல்லையே. அவங்க எல்லா விதமான திட்டங்களோடு தான் செயல்படுறாங்கன்ற போது அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு உள்நோக்கம் ஒரு சாய்வு இருக்குமா இல்லையா? அதுதான் டு எர் இஸ் ஹியூமன் என்பது. ஏன்னா அவர் பெரிய ஒரு அமைப்பினுடைய ஒரு சுதந்திர அமைப்பினுடைய அங்கமாக இருந்தாலும் கூட, ஏ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், எட்டு இவில் ப்ரிஃபரன்சஸ். அந்த ப்ரிஃபரன்சஸ்க்கு காரணம் எது வேணாலும் இருக்கலாம், சாதி கூட இருக்கலாம், மதம் இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கலாம், ஒரு திட்டம் இருக்கலாம், பதவி உயர்வு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இவ்வளவுக்கும் உட்பட்டது தான் அந்த மனிதன், நீதிபதியாக இயங்கக்கூடிய அந்த மனிதனுடைய எண்ணங்கள் தன்மைகள். எனவே அவர்கள் வழங்கக்கூடிய நீதி தீர்ப்புகளில் உத்தரவுகளில் இது எதிரொலிக்கிறதா இல்லையா என்பதனை பார்த்து விமர்சிக்கக்கூடிய உரிமை
மக்களுக்கு உண்டு. நீதிமன்றங்கள் ஒப்புக்கொண்டு விட்டன, எங்களுடைய தீர்ப்புகளை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. இந்த இடத்தில் தான் வருகிறது, நீதிபதியினுடைய தன்மையை பொறுத்துத்தானே தீர்ப்பினுடைய தன்மையை அமைகிறது. கேன் யூ செப்பரேட் இட்? இதை பிரிக்க முடியுமா? அதுதான் இங்கே கேள்வி. அதுவும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதியம் ஒருவருத்தனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நிலையில், கார்ப்பரேட்டை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நிலையில், ஜனநாயக உரிமைகள் ஜனநாயக மனித உரிமைகள் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் புறக்கணிக்கக்கூடிய இருதரப்பட்ட மனநிலைகள் உள்ள மனிதர்களை கொண்ட இந்த நாட்டில் எப்படி மனிதனை அவனுடைய செயலில் இருந்து பிரிப்பது? இப்ப இங்கே வந்துட்டு ஒன்றும் திருமாவளவன் இதை சொல்லல, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு என்கின்ற இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சட்டத்தை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் மசோதாவே அவர் மூவ் பண்ணி இருக்கிறார். திடீர்னு அவர் பேசல. சவுக்கு சங்கர் விடயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இதில் பாதிக்கப்பட்ட நீதிபதியான ஜி ஆர் சாமிநாதரை எப்படி தண்டனை வழங்குறதுக்கும் அவரை அமர முடியும், அமர்வது சரி, அது இயற்கை நீதிக்கு முரணானது அல்லவா? பொதுவாக இந்தியாவிலும் சரி உலகெங்கிலும் சரி, ஒரு வழக்கில் எந்த விதத்தில் அது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த வழக்கு விசாரணையிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன், அந்த பெஞ்சிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் நீதிபதிக்கு சொல்லுவாங்க. இங்கே சொல்லாத இவரே வந்து உட்காந்துக்கிறாரு, பட்டை அடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு இந்த சாமிநாதன். அவர் தான் ஒருத்தருக்கு மனித ஒருத்தருடைய உரிமை அப்படின்றாரு. சௌக சங்கர் பேசுனா தப்புங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த நீதிபதிகளை பார்த்து நேரடியான கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொல்லி சாந்தி பூஷன் இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர், ஜனதா பீரியட்ல வந்துட்டு சட்ட அமைச்சராக இருந்தவர், 77-80 இருந்த சாந்தி பூஷன் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரே, அதை ஏன் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கவில்லை? அவர் சொல்லி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிப்போச்சு, அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. அவருடைய புள்ளதான் பிரசாந்த் பூஷன், பல்வேறுபட்ட பொதுநல வழக்குகளை சொல்லி வாதாடுற பிரசாந்த் பூஷன், அவங்கெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது, சிலதெல்லாம் கஷ்டம். அதான் சொன்ன வரேன், வவுச்சர் போட்டால் லஞ்சம் வாங்குறான், வவுச்சர் போட்டால் கடத்துறான். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் 4 நீதிபதிகள் அதிமுக வழக்கில் தீர்ப்பு சொல்றான், 4 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. இதை எப்படி ஏத்துக்கிறது? எது தீர்மானிக்குது? வெளியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி சம்பந்தப்பட்ட அதை ஆழமாக உற்று நோக்கக்கூடிய அண்ணன் தராசு ஷியாமோ அல்லது அந்த கட்சியில் எம்எல்ஏவாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கே சி பழனிசாமியும் திட்ட தெளிவாக சொல்கிறார்கள், ஆரம்பமே முரண் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவ்வளவு தெளிவாக பேசுறது ஏன் நீதிமன்றத்தில் பிரதிபலிக்க மாட்டேங்குது? அப்போ கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு, ஐயங்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு உத்தரவு வருதுன்னா அதனுடைய பின்னணியை பற்றி யோசிக்கக்கூடாதா, பேசக்கூடாதா? இதுதான் இங்கே கேள்வி. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, நான் மண்டல அறிக்கை அடிப்படையிலான அந்த தீர்ப்பை சொல்கிறேன், 9 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு உச்ச நீதிமன்றம் 1994 தீர்ப்பளிக்குது, சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 27 விடுக்காடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த அறிவிக்கையை செய்கிறார். அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 94-9 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வருது, 5-4 என்கின்ற அடிப்படையில் 5 நீதிபதிகள் மண்டல அறிக்கைக்கு ஆதரவாகவும் 4 நீதிபதிகள் எதிராகவும் இருந்தாங்க. என்ன அடிப்படை அது? எல்லாம் ஒரே ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரே அடிப்படை தான். இந்திய அரசமைப்பினுடைய 15-16 செய்யப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அது 1954 முடிஞ்சு போச்சு, ஐயா தந்தை பெரியாருடைய போராட்டத்தினால செய்யப்பட்ட முதல் திருத்தம் அது இடஒதுக்கீடு. அப்போ அதன் அடிப்படையில் அளிக்கப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஐயா ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியனும் இருந்து அவரும் பெஞ்சில் ஒரு அங்கமாக இருந்ததுனால 5-4 ஆகிப்போச்சு. அது பரம்பரை நீதிபதிகளில் ஒருத்தங்க இருந்தான்னா 4-5 என்ற அடிப்படையில் அன்றைக்கு இடஒதுக்கீடு அடிபட்டு இருக்கும். அதுதான் இங்கே முக்கியம். அப்போது இதை தீர்மானிக்கிறது யார்?
சமூக பின்னணி, ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையை சம்பந்தப்பட்ட நீதிபதியினுடைய சமூக பின்னணி தீர்மானிக்கிறது. அடிச்சு சொல்றேன் நான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட அந்த EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தொடர்பான அந்த சட்டத்தினுடைய அந்த அந்த 10% ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் விசாரணையில் இருக்கு. இன்னைக்கும் விசாரிக்கப்படுகிறது. விசாரிக்கிற 5 நீதிபதி பிராமணர்கள், அதை நான் ஏற்றுக்கலை. 3-2 சொல்லி கூட இதை பாஸ் பண்ணுறதுக்கான வேலை இது, அவ்வளோதான். அப்படி தான் வரப்போகுது. பாருங்களேன், எவ்வளவு ஆழமாக நம்ம சொன்னாலும் அது சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தில் 103 திருத்தம் சரி, எனவே இது சரி, அவ்வளோதான். அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. ஆமாம், இண்டிவிஜுவலாக பார்க்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சமூக அடிப்படையில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இண்டிவிஜுவலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்சத்துக்கு உட்படுத்தவன தான் முன்னேறிய வகுப்பில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவன். 1 மாதத்துக்கு 66,000 ரூபா சம்பாதிக்கிற குடும்பம் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டது. எப்படி வராங்க பாருங்க. வாக்கு வங்கி அரசியலை நீதிமன்றத்தை வைத்து வரட்டும், பேசுவோம். அப்போ என்ன அப்படின்னம்னா, நீதிபதிகள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, அதுதான் இங்க கேள்வி. எனவே சவுக்கு சங்கருக்கு வந்துட்டு பாத்தீங்க, அதுவும் பாருங்க, அந்த இதுல வந்து இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல அதிகபட்ச தண்டனை 6 மாசம், அதுவே அப்படியே கொடுத்துடுறாரு. மன்னிப்பு கேட்டா நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன், ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஐ ஹவ் மை கன்விக்ஷன், நான் நினைக்கிறது எனக்கு தெரியும் அனுபவபூர்வமா. அது சவுக்கு சங்கர் சொன்ன பல வேறுபட்ட விடயங்கள் இருக்குது இல்ல. இந்த நாட்டு முதலமைச்சருடைய மாப்பிளைய பத்தி எல்லாம் கூட சொல்லியிருக்கிறார்ல, அதுல ஏன் வழக்கு போட்டு விசாரிக்கல? ஆர்டர் இல்லைங்க, ஒரு அதிகாரியினுடைய வீட்லயும் 2-3 ஆர்டர் இல்லைங்க வேலை பார்க்கறாங்க, அவங்களை எல்லாம் வந்துட்டு தூக்கணும், இது என்ன ஒரு கொத்தடிமை தர மாதிரி அப்படின்னு சொன்னதை நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு உத்தரவு பிறப்பிச்சது இல்ல. அப்ப அவர் சொன்னது சரிதானே? அவர் விவரம் இல்லாத பேசல அப்படின்றது உண்மைதானே? அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் நம்ம ஏத்துக்கிறது இல்ல. இந்த கனியாமூர் பள்ளி விடயத்துல வந்துட்டு அவர் சொன்னாரு, அவரு கூட விலை போயிருக்கலாம், அது வேறு விடயம். நான் என்ன கொள் சொல்கின்றேன் என்றால், நீதிமன்றத்தை பற்றி அவர் வைத்த விமர்சனத்திற்கு எதற்காக 6 மாத தண்டனை? அதுதான் பியோர்னு சொல்லுவீங்களா நீங்க? சொல்ல முடியாது என்கிறேன். எனவே ஒரு ஜனநாயக அடிப்படை உரிமை கருத்து சுதந்திரம் என்பது, அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது சவுக்கு சங்கருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை, அவ்வளவுதான். அதுவும் 6 மாசம் சிறைச்சாலை. எங்களை பத்தி பேசினாலே நீங்க 6 மாசம் உள்ள நிக்கணும் அப்படின்றத ஒரு சர்ச்சைக்குரிய நீதிபதியினுடைய தீர்ப்பு, நீதிபதிகளுடைய தீர்ப்பு. ஒருத்தர் ஜாமீன் கொடுக்கறதுக்கு இன்னொரு நீதிபதி அந்த கேஸையும் முடிக்கிற மாதிரி தீர்ப்பு உத்தரவு போடுறாரு. அப்படி செய்யக்கூடாதுன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஆனால் செய்கிறாங்க. அப்போ அந்த நீதிபதியை பற்றி நாம் விமர்சிக்க கூடாதா? நீ படித்து தெரிஞ்சுக்கிற எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவு கூட உங்களுக்கு கிடையாதுன்னு கேட்கக்கூடாதா? எனவே சவுக்கு சங்கர் சிறைப்படுத்தப்பட்ட முறை அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கலாம். எனவே அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லியதை நாம் ஆதரிக்கிறோம். அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்பதை நீக்கப்பட வேண்டும், அவர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஊழல் ஒழியும். இவங்களை பற்றி பேசினா உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர்கள் சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடாது. அது அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் தானே. இந்த நாட்டு அரசு என்ன பண்ண போகுது? ஊழல்வாதியாக இருந்தானா எனக்கு பாடாக இருக்க போகிறான், 4 ரைடு விட்டு ஆனால் இந்த மாதிரி ரைடு வரும் அப்படின்னு சொன்னாலே அவன் நம்ம சைடு வந்துடுவானே, நமக்கு தேவையான உத்தரவை வாங்கிக்கலாமே. இதுதான் 2018 4 நீதிபதிகள் வந்து வெளில வந்து சொன்னாங்க, டெமோக்ரஸியான்ற த்ரெட். வசதியான உத்தரவுகளை பெறுவதற்காக இங்கே அமர்வுகள் அமைக்கப்படுகின்றன என்று தீபக் மிஸ்ரா கோர்ட்டு, தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருந்த போது சலேஸ்வர் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் வெளியில் வந்துட்டு சொன்னாங்களே, அதனுடைய அர்த்தம் அதுதானே. எனவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்கின்ற இந்த சட்டம் உடைத்தெறியப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். அப்சலீட் வெள்ளைக்காரங்காலத்து சட்டம், தூக்கி போடு. 71 மறுபடியும் கொண்டு வந்திருக்கீங்க, அதை நிராகரிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியம். கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான எப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலும் வி ஷுட் ஃபைட் டூத் அண்ட் நெயில். அதை நாம் உறுதியாக போராடி தீர்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.